என்ன கேக்குற மேஸ்திரிய, 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தானே? போதாது, 100 ரூபா உனக்கு போதுமா? எக்ஸ்ட்ரா காசு ஏதும் வேணாமா? 100 ரூபா போதும், அது போதுமே. யாத்தி எப்போ எந்த பாட்டு பாடினாலும் அதுல ஒரு சின்ன யூனிக்னஸ் இருக்கும். இந்த வீடியோவை யாத்தி விஜய் அவரோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. என்ன கேக்குற சாமியா அப்படிங்கிற அந்த வேர்டை மாத்தி என்ன கேக்குற மேஸ்திரியா அப்படிங்கற மாதிரி போட்டு வேற மாதிரி இந்த சாங்கை பாடியிருக்காரு. 100 ரூபா போதுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பாட்டை பாடியிருக்காரு. தான் செய்யற வேலையை எப்பவுமே வந்து மதிக்க கூடியவர் தான் யாத்தி. அதாவது எந்த வேலையா இருந்தாலும் தப்பு இல்லை, நம்ம உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப கரெக்டா ப்ரூவ் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி தன் வேலையில அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி பாடல்கள் பாடி தன்னோட இன்ஸ்டா ஐடில போஸ்ட் பண்ணிருக்காரு. இப்போ இவர் பாடின இந்த பாட்டானது இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு யாத்தி விஜயை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மறக்காம ஹேம் ஜார்னஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, நான் போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ஏன்னா எங்க மாமியார் சொன்னாங்க, வேண்டாமா நம்மளுக்குலாம், நம்ம ஃபேமிலில எல்லாம் வந்து ஜாப்க்குலாம் போக மாட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்றது மாதிரி இலக்காரமா பார்த்தாங்க. நான் கண்டினியூஸா 4 இயர்ஸ் இன்டர்நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். நான் 2007 இருந்து 2010 வரையும் கபடினா கவிதா தான் அப்படின்னு இந்தியா ஃபுல்லா பேசுற அளவுக்கு பேரு புகழ் மீடியா அப்படின்னு இருந்தேன் நான். ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன் நான். நைட்டு 12 மணிக்கு எல்லாருமே தூங்கிட்ட பிறகு அழுவேன். நான் எப்படிலாம் இருந்தேன், இப்போ வந்து நான் நார்மலாக வீட்டில் சமைச்சிட்டு நான் எப்படி இருக்கேன், நான் ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி இருக்கேனே நான், உங்களாலையும் கல்யாணம் ஆனவங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து என் மனசில் பதிந்துருச்சு. மூவியை பார்த்ததுக்கப்புறமா என் மாமனார் மாமி, இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு நீயா வீட்டில் இருக்க, நீ போ, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், 5 இயர்ஸ் ஒரு குழந்தை நான் பார்த்துக்கிறேன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே, நம்ம திருப்பி ஆரம்பிப்போம், அவங்க முன்னாடி நம்ம செயலில் செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்ததுக்கு காரணமே அந்த சாங் தான். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஏசியன் கேம்ஸ்ல வந்து இந்தியன் டீம் கோச்சா ஜாயின் பண்ணி கோல்டு மெடல் எடுத்து கொடுத்தேன். கவிதா எப்படி போனாலும் திரும்பி வந்துட்டா அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எடுத்து சொல்ற அளவுக்கு உங்களோட பாட்டு வரிகள் வந்து என்னை மாத்தி இருக்கு. அதுக்கு நானே ஒரு முன்னுதாரணமா இருக்கேன். தேங்க்யூ சோ மச் சார்.